ஹாய் கைஸ், எல்லாருமே எதிர்பார்த்த வீடியோ. எஸ், வாட்ஸ்அப்பில் வந்துருக்க சூப்பரான ஒரு 5 ஃபீச்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசன்ட் டேஸில் வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அப்டேட்ஸ் நிறையவே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் நான் செலக்டிவாக ஒரு 5 ஃபீச்சர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன ஃபீச்சர்ன்றதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், கீழே ஒரு லைக் பட்டன் இருக்குல்ல, மறக்காத லைக் பண்ண மாதிரிங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு 3000 லைக்ஸ் வருதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்துருக்க ஃபர்ஸ்ட் அப்டேட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட். பொதுவாக உங்ககிட்ட 2 சிம் இருக்கும். ஸோ 2 சிம்லேயும் எனக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, முன்னாடி நார்மல் வாட்ஸ்அப்போ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் 2 வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுறவங்க இது தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இனிமேல் அப்படி யூஸ் பண்ண வேணாம். வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. எஸ், உங்களோட ப்ரொஃபைல் பேஜுக்கு போனீங்கன்னா அதில் டவுன் ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணும்போது இன்னொரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி என்ன நம்பர் நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் எப்படி சைன் அப் பண்ணிங்களோ அதை மாதிரி போதும். அந்த அக்கௌண்ட்டையும் நீங்கள் இதில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஒரே வாட்ஸ்அப்பில் 2 அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அப்டேட், சூப்பரான ஒரு அப்டேட். உங்களுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கா வரலையான்றதை மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், வாட்ஸ்அப்பில் வந்திருக்க 2வது அப்டேட், பொதுவாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் உங்களவர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ ஷேர் பண்ணுறீங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக சென்ட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோவை டாக்குமெண்ட்டில் சென்ட் பண்ணுவீங்க. பட் இனிமேல் அப்படி பண்ண வேணாம், நார்மலாக ஃபோட்டோ ஷேர் பண்ணுறீங்கல்ல, ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா HD ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஃபோட்டோ நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா HDன்ற ஒரு ஃபார்மேட் வந்துருக்கும், அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும் நார்மலாக கம்ப்ரஸ் ஆகிறது, இன்னும் கொஞ்சம் லைட்டாக கம்ப்ரஸ் ஆகி HD குவாலிட்டியில் போகும். லைக் நீங்கள் நார்மலாக சென்ட் பண்ணுறதுக்கும் இது HDக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதில் கம்ப்ரஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ரஸ் ஆகும். பட் குவாலிட்டி வந்து அந்த நார்மல் ஸ்டாண்டர்ட்லேருந்து HDக்கு பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. ஸோ மேக்ஸிமம் இனிமேல் ஃபோட்டோஸ் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது HDயில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்துருக்க 3வது அப்டேட், பொதுவாக நீங்கள் வாய்ஸ் சேட் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோ சேட்டும் பண்ணிக்கலாம். எஸ், வாய்ஸ் மெசேஜ் கிளிக் பண்ணுவீங்களே, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ ஐக்கான் அது ஒரு டைம் டேப் பண்ணிங்கன்னா வீடியோ ஐக்கான் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ மெசேஜுமே நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணும்போது உங்களோட ஃப்ரெண்ட் செல்ஃபி கேமரா ஆன் ஆகிட்டு நார்மலாக நீங்கள் வீடியோஸ் ஏதாவது பேசணும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்களா, எந்த இதை பேசணுமோ அதை பேசிவிட்டு ஜஸ்ட் சென்ட் பண்ணிங்கன்னா போதும். நார்மலாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் வந்து வீடியோ மெசேஜ் வந்து சென்ட் ஆகுது. வாட்ஸ்அப்பில் வந்துருக்க 4வது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா விதமான ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறீங்க. அந்த ஃபோட்டோவில் ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோக்கு மட்டும் இதை இதை சேஞ்ச் பண்ணு, இதை எடிட் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, உடனே என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபோட்டோ மேலே ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு ரீப்ளே பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இனிமேல் அப்படி பண்ண வேணாம், ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ வியூ பண்ணி கீழே பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்கும். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபோட்டோக்கு நீங்கள் என்ன சொல்ல வேணுமீங்களோ அதை ஈஸியாக வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்துருக்க லாஸ்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது தான், பொதுவாக அன்னோன் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உடனே என்ன பண்ணுவீங்க, உங்களோட சேட்டை ஓப்பன் பண்ணி அந்த நம்பரை என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. பட் இனிமேல் அப்படி பண்ண வேணாம், வாட்ஸ்அப்பில் இதுக்காக ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. யாரோட அன்னோன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணாலுமே கீழே பார்த்தீங்கன்னா சேட் அப்படின்ற ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இது மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டு தான் அவங்க கூட மெசேஜ் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் நம்பரை என்டர் பண்ணாலே அவங்க கூட ஈஸியாக வந்து சேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனோட இன்டர்ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆயிருக்குங்க. எஸ், முன்னாடிலாம் மேலே பார்த்தீங்கன்னா ஹோமு, சேட்ஸ், ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி நிறையா இருந்தது இல்லையா. பட் கீழே பார்த்தீங்கன்னா சேட்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் கால்ஸ் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸோட வாட்ஸ்அப் வந்து புதுசாக வந்து இருக்குது. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறையமான ஃபீச்சர்ஸ் அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் கொண்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பேங்க்ஸ் வீடியோ. சீஸ் கைஸ்.